بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد. الحمد لله سنگ کوری اور گلے اللہ نلڑی یار گلے اللہ تعالی இந்த இஸ்லாம் மார்க்கத்தை இந்த தீனை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலமும் நபிமார்களை அனுப்பி அனுப்பி பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த தீனில் எது பாதுகாக்கப்பட வேண்டுமோ அந்த விடயங்கள் அல்லாஹ் தஆலா தெளிவாக பாதுகாத்தும், எது பாதுகாப்பதன் மூலமாக தீனுக்கு பிரயோஜனம் இல்லையோ அவைகளை அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலாவுடைய நுட்பத்தின் பிரகாரம், அல்லாஹ் தஆலாவுடைய ஹிக்மத்தின் பிரகாரமும் அல்லாஹ் தஆலா அதனை மறைத்தும் வைத்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் உள்ள ஒரு மிக முக்கியமான சில மசலாக்களை தான் இந்த பாடத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது விடயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் கூறி காட்டினாங்க, இன்னி நஹைதுக்கும் அன் ஜியாரத்துல் குபூர் ஃபஸூருஹா, நான் உங்களுக்கு கபர்களை மண்ணறைகளை ஜியாரத் செய்வதை விட்டும் தடுத்திருக்கின்றேன், ஃபஸூருஹா, இப்போ நீங்கள் அதனை ஜியாரத் செய்து கொள்ளுங்கள் என்றாங்க. இப்போ அதனை நீங்கள் ஜியாரத் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்போ ஜியாரம் என்றக்கூடிய நேரத்தில், இந்த ஜியாரத் என்ற வார்த்தை வரக்கூடிய நேரத்தில், எங்கள் எல்லாட்ட முபாதரத்து ஜஹன்னு சொல்லுவாங்க, எங்கள் புத்திக்கு உடனே வரக்கூடிய விடயம் என்ன ஜியாரம் என்று சொல்லக்கூடியது. இருக்குது ஜியாரம் என்று சொன்னால் டக்கன் என வரும், பச்சை புடவையினால் போத்தப்பட்ட ஒரு கல்லறை அல்லது ஒரு பாக்ஸ், அந்த மாதிரி விடயம் தான் எங்களுக்கு ஜியாரம் என்று சொல்லக்கூடிய நினைவு வரும். உண்மையிலே இந்த ஜியாரத் என்ற வார்த்தை இது, இந்த ஜியாரா என்று சொல்லக்கூடிய வார்த்தை இது அசல்ல இந்த கபருக்கு பாய்க்கக்கூடிய விடயம் இல்லை. இந்த பச்சை புடவையான போத்தப்பட்ட அந்த கபருக்கோ அல்லது பெட்டிக்கோ அல்லது ஒரு மண்ணறைக்கோ பாய்க்கப்படக்கூடிய வார்த்தை இல்லை ஜியாரத் என்று. இந்த ஜியாரத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அரபுல சொல்ல போனால் இங்கிலீஷ்ல மீட், ஒவ்வொருத்தரை சந்திக்கிறது, ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏற்படுத்த மீட்டிங் இருக்குது, இந்த மீட்டிங்க்கு தான் ஜியாரத் என்று சொல்லப்படும். இந்த வார்த்தை ஜார, ஜார என்றால் சந்தித்தான் என்று வரும். அந்த ஜார என்ற வார்த்தையில இருந்து தான் ஜியாரத் என்று வந்திருக்குது. எப்படி கம் என்ற வார்த்தையிலேருந்து கேம் என்று வருவது, கோ என்ற வார்த்தையிலேருந்து வென்ட் வருவதோ, அதே போல இந்த ஜார என்ற வார்த்தையிலேருந்து ஜியாரத் என்று வந்திருக்குது. அப்போ ஜியாரத் என்று சொன்னால் அசல்ல ஒத்தர் சந்திக்கிறதுக்கு, அது ஜியாரத்துல் மரபா என்று சொல்லுவாங்க, நோயாளிகளை சந்திக்கிறத சொல்லலும், ஜியாரத்துல் அகாரிபா எங்களோட ஃபேமிலியில போய் சந்திக்கிறத சொல்லலும், ஜியாரத்துல் அஸ்திகா எங்களோட தோழர் மருகளை போய் சந்திக்கிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் மார்களை சந்திக்கிறதுக்கு சொல்லலாம், இதுக்கெல்லாம் ஜியாரத்னு பாய்க்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்களோட உம்மத்தில் ஜியாரத் என்ற வார்த்தை வந்துச்சுனா டக்குன்னு என்ன வரும், பச்சை புடவையால் போத்தின கபரடிகள் தான் என்ன வரும். ஏன்னா இன்றைக்கு எங்களோட மைண்டுகளை அந்த மாதிரி செட் பண்ண வச்சுக்கிறாங்க மக்கள். உண்மையிலேயே சங்கைக்குரியவர்களே, ஜியாரத் என்று இருக்குதே, அதாவது கபர்களை நாங்கள் இப்போ எங்கட இதுக்கே வரும் பாடத்துக்கு, கபர்களை போய் ஜியாரத் செய்கிறதுக்குதே, இது சுன்னத்தும் சுன்னத்தும், இது ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்துல கபர்களை ஜியாரத் செய்ய தடுத்து இருந்தாங்க. அதுக்கு போல சொன்னாங்க, ஃபஸூருஹா, அதனை நீங்கள் பேய்த்து சந்தியுங்கள். சந்தியுங்கள் என்ற என்னை, ஜியாரம் செய்யறது என்றால் என்னை, போய் ஜியாரத்தை நாங்கள் சந்திக்கிறது என்ற என்னை, உலகத்துல இருக்கிற எல்லா முஸ்லிம்களோட கபரையும் பேய்த்து சந்திக்கலாம், பிரச்சனை இல்லை, ஜியாரத் செய்யலாம். பெரிய அவுலியாக்கள், பெரிய நாதாக்கள், பெரிய அமல் செஞ்சவங்க, இவங்க தான் சொர்க்கவாதின்னு எங்களால் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட, எங்களையால் அல்லாவாலையோ நபியாலையோ இல்லை, நாங்களே சொல்லிடுவோம் இவர் வாழ்ந்த வாழ்க்கை இவர் தானேப்பா சொர்க்கவாதின்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிற வேறு. சிலவங்க அந்த சில மக்களுடைய இதை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க தான் சொர்க்கவாதி, இவங்க சொர்க்கவாதியை தான் அடித்து சொல்லிடுவாங்க. இப்படியானவங்களோட கபரை தான் ஜியாரத் செய்யணுமான்னு இல்லை, அப்படி ஒன்று இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் செய்யக்கூடிய ஜியாரத் ஐயாட்டியாங்க, ஃபஸூருஹா, கபர்களை நீங்கள் ஜியாரத் செய்து கொள்ளுங்கள். அப்போ எப்படி ஜியாரத் செய்கிறது? எங்களுக்கு எங்களோட அப்பாட கபரை ஜியாரத் செய்யலாம், எங்களோட அம்மாட கபரை ஜியாரத் செய்யலாம், எங்களோட பேரண்ட்ஸ்ட, எங்களோட ரிலேஷன்ட, தெரியாதவர்கள், ஃப்ரெண்ட்மார்கள், அல்லது நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டோம், கபிரிஸ்தான் உண்டிக்குது, கபிரிஸ்தானுக்கு போயிட்டு ஜியாரத் செய்யலாம். ஜியாரத் என்றது வந்து வெறுமனையே அதுக்கெண்டு தர்காமாய் அமைக்கப்பட்டு பச்சை புடையால் போத்தப்பட்டு அந்த அதுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் செய்யப்பட்டதுகளை தான் ஜியாரத். மற்ற எல்லாம் சும்மா கபர் அடிக்கு போயிட்டு வந்தோம் என்றது இல்லை. கபர் அடிக்கு போயிட்டு வந்தோம் என்ற வார்த்தையை நாங்கள் பாய்க்கிறதே அது ஜியாரத் தான். ஆனால் அந்த ஜியாரத் என்றது எப்படி அமையணும்? இன்றைக்கு ஜியாரத்துக்கு போனீங்களா? ஓ போனோம். எப்படி போனோம் ஜியாரத்துக்கு? போகக்கூடிய நேரத்தில் எண்ணெய் எடுத்துகிட்டு போனோம், ஆயில் எடுத்துகிட்டு போனோம், பன்னீர் எடுத்துகிட்டு போனோம், வசதி உள்ளவங்க நல்ல விலையான பச்சை புடவைகள் எடுத்துகிட்டு போவாங்க, ஊதுபத்திகள் எடுத்துகிட்டு போவாங்க, பூக்கள்களை எடுத்துகிட்டு போவாங்க, இன்னும் சிலவங்க ஃப்ரூட்ஸ்களை கூட எடுத்துகிட்டு போவாங்க.
இதுதான் ஜியாரத் நினைச்சுக்கிறாங்க. போயிட்டு என்ன செய்யறது, அப்படியே அங்கிட்டு போயிட்டு உட்கார்ந்து கொள்றது, அதுக்கிட்ட இப்படி தலையை அடிச்சு அடிச்சு இப்படி துவா கேட்கறது, அல்லது அதனை சுத்தி வருவது, அல்லது அதனை அலங்கரிக்கிறது, அதுகிட்ட போயிட்டு யாசின் ஓதுறது, குர்ஆன் ஓதுறது, அல்லது கையேந்தி துவா கேட்கறது, அல்லது கையேந்தாம போயிட்டு தலையடிச்சு கொண்டு இப்படி ஈக்கிறது, இதுதான் ஜியாரத் என்றதை மக்கள் விளைவிக்கிறாங்க. உண்மையிலேயே ஜியார் என்று சொல்றது என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினாங்க, ஜியாரத் என்று நாங்கள் போயிட்டு கபரை சந்திக்கிறது. எப்படி சந்திக்கணும், எந்த முறையில் சந்திக்கணும், இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டு தந்தது. இந்த செய்ய நான் மேலே கூறப்பட்ட எந்த ஒன்றுமே இஸ்லாத்தினுடைய முறைகள் இல்லை, நபியாக காட்டி தந்த வழிமுறைகள் இல்லை, இது மக்களாக கிரியேட் பண்ணி கொண்டு ஒரு முறை தான். அதுகிட்ட போயிட்டு பூவை படைக்கிறது, பழங்களை படைக்கிறது, ஊத்துப்பத்தி ஏற்றுறது, தண்ணி எண்ணெய்கள் ஊற்றுறது எல்லாம். இவ்வளவு செய்யக்கூடிய மக்கள் ஜியாரத்து, நாங்கள் ஜியாரத்துக்கு தான் அதிகமான காலம் கொடுப்போம். அங்கே பேசுறதுடா எங்களுக்கு அவங்கள அவுளியாக்கள் சந்திக்கணுமே, அப்படி இல்லாட்டி நாதாக்கள் அவங்கள சந்திக்கணுமே என்று நினைக்கிற மக்கள் எத்தனை பேருக்கு ஒரு கபர் அடிக்க போகக்கூடிய நேரத்தில் என்ன துவா ஓதணும் என்று எத்தனை பேருக்கு தெரியும், என்ன துவா ஈக்குது என்று எத்தனை பேருக்கு தெரியும். எத்தனையோ மக்கள் அவுளியாக்களோட கபர் அடிக்க போகக்கூடிய எத்தனையோ மக்கள் தன்னுடைய பெற்றோர்களை கபர் அடிக்க போக மாட்டாங்க, பெற்றோர்களோட கபர் அடிக்க ஒரு நாளும் போனது இல்லை. ஜியாரத் என்ன நபி அவங்க சொன்னது அவுளியாக்களை கபர் அடிக்க போறது இல்லை, பொதுவாக சொன்னாங்க போங்க நீங்க ஜியாரத் செய்யுங்கன்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் இரவு நேரம், எனக்கிட்ட தங்கக்கூடிய இரவு நேரத்தில் பக்கீஉல் கர்கத், ஜன்னத்துல் பக்கீன் என்று சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு ஜன்னத்துல் பக்கீன் சொல்றது தவறான வார்த்தை, பக்கீஉல் கர்கத் என்று சொல்றது தான் சரியான வார்த்தை. இதுக்கு போவாங்க, போகும் போது இந்த துவாக்கள் ஓதுவாங்க, பல விதமான துவாக்கள் வந்திகாயில சில துவாக்கள் வந்திகி, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கவுமுல் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகும் லாஹிகூன். இன்னும் ஒரு துவால நபி அவங்க சொல்லி காட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகுமுல் லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வ லகும் அல் ஆஃபியா. இந்த துவாக்கள் ஓதணும். இது எத்தனை பேருக்கு பாடம், கபர் அடி போறவங்களுக்கு. சரி, தர்காண்டு போறீங்க, அதுவும் ஒரு கபர் அடி தானே, அதுக்கு போகக்கூடியவங்க எத்தனை பேர் ஓதுறாங்க சங்கைக்குரிய. இதுதான் ஒரு சுன்னத். ரெண்டாவது, அங்கே போய் நாங்கள் கபரு கிட்ட போயிட்டு கேட்கறதுக்கு எந்த ஒன்றுமே இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜியாரத் கபரை பண்ணுங்கன்னுட்டு சில ஹதீஸ்களை சொல்லி காட்டினாங்க. பர்பஸ் என்னது, இந்த கபரடியை போய் சந்திக்கக்கூடியதுடைய நோக்கம் என்னது, அதனுடைய கோல் என்னது சொன்னாங்க. அது நீங்கள் ஜியாரத் செய்கிறதுக்கு ஆஹிரத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு, கபராளிகளுக்கு இல்லை உங்களுக்கு. இது இப்னு மாஜால வரக்கூடிய ரிவாயத், முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத்தில் நபி அவங்க சொன்னாங்க, அது உங்களுக்கு மௌத்தை ஞாபகப்படுத்தும், உங்களுக்கு என்ன தான் சொன்னாங்க, கபராளிகளுக்கு இல்லை. எனவே இந்த கபறுகள் கிட்ட போறதினுடைய நோக்கம், ஜியாரத் செய்வதனுடைய நோக்கத்தை நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. என்னது, எங்களுக்கு மௌத் ஞாபகம் வரணும், எங்களுக்கு ஆஹிரத்துடைய ஞாபகம் வரணும், இதுக்காக வேண்டித்தான் நாங்கள் கபர் அடிக்கி போவோனும் என்பதாக நபி அவங்க சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு அதுக்காக வேண்டியா போகப்படுவது, மௌத்தை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜியாரத்துல் குபூர், கபர்களை ஜியாரத் செய்யறதுன்னு வச்சுக்கிறாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களை ஜியாரத் செய்வதை விட்டு தடுத்தாங்க. இன்னைக்கு தர்காக்களை எடுத்து பார்த்தா எல்லாம் மிக்ஸ் ஆகி பெண்களும் தான், ஆண்களும் தான், நொன் முஸ்லீம்களும் தான், எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு சுன்னத் என்ன என்றால், நபி அவங்களோட கட்டளை என்ன என்றால், ஜியாரத்துல் குபூர் வந்து ஆண்களுக்கு மாத்திரம் தான், பெண்களுக்கு இல்லை. நோக்கமே ஆகிரத்தை மௌத்தை ஞாபகப்படுத்தப்படணும் என்றதுக்காக வேண்டி. சும்மா யோசிங்க, ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஜியாரத் செஞ்சா மனுஷனுக்கு மௌத்தா ஞாபகம் வரும். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமேண்டா எங்களோட வாழ்க்கையில இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சீக்குது, நாங்களும் எங்களோட பல நான் முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட சேர்ந்துக்கிறோம். டெம்பிளுக்கு அவங்க போவே மாட்டாங்க, அவங்களோட வளமைக்கு மாசத்துக்கு ஒரு தடவை வைக்கக்கூடிய கோவில் அல்லது பன் சலகன் செல்வம் டெம்பிள், அதுகள்லாம் அவங்களோட இதுகள் நடக்கும். ஃபுல் மூன் போய டே ஆண்டு போயா, ஃபுல் மூன் அண்ட் நே டே ஆண்டு வயசாளிகள் தான் போவாங்க, சில்கண்டை அணவாண்டுவாங்க, அதாவது நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்காக போவாங்க. வயசாளிகள் தான் போவாங்களே ஒழிய சின்ன பொடிய மாதிரி போக மாட்டாங்க. ஏன் போறீங்க இல்லை என்னு கேட்டால், அதெல்லாம் சும்மா அவங்க இப்போ எங்களோட மௌலை மார்மாய் அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட இவர்கள் பயம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கேட்டு. ஆனால் திடீரென்று போவாங்க, இப்போ ஏன் போறீங்கன்னு கேட்டால், மகே கேரளாவில் இல்லை என்ற துண்டு வந்திக்கிற அதுக்காக நான் போறேன் அப்படின்னு. இப்போ இது வந்து அவர் போறது இபாதத் செய்யவா, இல்லை அவரினுடைய அந்த இன்டென்ஷன் வேற. இதே போல இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா, இன்றைக்கு தர்காக்கள் இடத்துல பார்த்தோம்னா அதிகமான பெண்கள் நிறைஞ்சிருப்பாங்க. இன்றைக்கு வரக்கூடிய அதிகமானவங்க அந்த நோக்கத்துக்கு தான் வராங்க. அங்கே போய் இப்படி ஒரு நோக்கம் இருக்கிற பெண்கள் வராங்க, அவங்கள பார்க்கணும், அதில் நான் லவ் பண்ணக்கூடிய குட்டி வாரா பெண் வாரா அவ பார்க்க போகணுமென்றதுக்கான போறவன் எப்பயாவது போய்த்து அங்கே போய்த்து மௌத்த யோசிப்பானா, எப்படா யோ தூக்கிட்டு போய்த்து கல்யாணம் பண்ணணும் என்றது தான் யோசிப்பான், மௌத்த யோசிப்பானா?
அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஜியாரத்ன்றது ஆண்களுக்கு மாத்தி இருந்தார், பெண்களுக்கு இல்லை. பெண்களுக்கு கபர ஜியாரத் பண்றதுன்னு ஒண்ணு இல்லை. அப்ப இந்த தர்காக்கங்க என்ற பேர்ல நடக்கிறது இதெல்லாமே இஸ்லாத்துக்கு மாற்றமான பிதாத்தான விடயங்கள். அடுத்தது விளங்க ஜியாரத்துக்கு போயிட்டு எந்த ஒரு அமலும் இல்லை. அங்க போய் நாங்க மிகவும் பக்தியோட சலாத்துகள் அந்த கபர் வாசல் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கவுமுல் முஃமினீன் என்ற போலே ஏ கபர்ல வாசக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சாந்தியும் சமாதானத்தையும் தருவானாக, நரக நிவாரணத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. அஸ்ஸலுல்லா அலனா வலக்கும் அல் ஆஃபியா, எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டும் நிவாரணத்தை பாதுகாப்பை தருவானாக என்று துவா ஓதன். இதுதான் அங்க போயிட்டு செய்யக்கூடிய அவங்க. மற்றபடி அங்க போயிட்டு தொழுகிறதோ அல்லது அவங்களை தவாப் செய்யறதோ அல்லது அதுக்கிட்ட போயிட்டு கேட்கிறதோ இதெல்லாம் எந்த ஷிர்க் வகையில செய்யும்? ஷிர்குல் ஷிர்குல் அக்பர், பெரிய ஷிர்க்கை சேர்ந்ததாகும். ஏனென்றால் தௌஹீதுல் உலூஹியால் ஒன்றுதான் நாங்கள் அறுக்கக்கூடிய அறுப்புகள், கொடுக்கக்கூடிய குரபான்கள், வைக்கக்கூடிய நேர்த்திகள், செய்யக்கூடிய அமல்கள், தொழக்கூடிய தொழுகைகள், குடிக்கக்கூடிய நோன்புகள், கொடுக்கக்கூடிய ஜக்காத்கள் அனைத்தும் யாருக்காக வைக்கணும்? அல்லாஹ்வுக்காக வைக்கணும். அதுக்கு மாற்றமான ஒத்தர் இந்த அவுளியாக்காக பேர்ல சொல்லி நான் இந்த ஆடை அறுக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை இல்லை, அவசரமா குழந்தை கிடைக்கும், இந்த அவுளியாவுடைய பேரை சொல்லி நான் இந்த குர்பானியை கொடுக்குறேன், இப்படி ஒரு நேர்ச்சியை வைக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தா இந்த அவுளியாவுடைய இந்த கிரீன் கலர் புடவை மிக விளையானத்துல நான் கொண்டாந்து போத்தி விடுவேன், இப்படி என்றெல்லாம் நீயத்து வைக்கிறது இதே. இது ஷிர்குல் அக்பர்ல சேரக்கூடியதாய்க்கும். இது ஜியாரத்தினுடைய வகையை சேர்ந்ததே இல்லை. இதெல்லாம் பிதஅத், ஷிர்குடைய வகையை சேர்ந்த ஒரு ஜியாரத் என்று வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஜியாரத் என்னது? போகக்கூடிய அது எல்லா விதமான கபரையும் செய்யலாம். காஃபிர்களுடைய தவிர முஸ்லிம்கள் அனைத்து மக்பராக்களையும் போயிட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்திலையும் செய்யலாம். அது பெரிய அவுளியா வாய்க்கணும், அவுளியா ஏண்டா நாங்க போற நோக்கம் இந்த அவுளியாக்காக வேண்டிய இல்லை, நாங்க இந்த போற நோக்கம் இந்த பாவிக்காக வேண்டிய இல்லை, இந்த பாவம் செஞ்சு மரணித்த மனிதனுக்காக வேண்டிய இல்லை, நாங்க போறோம் ஃபைன்னஹா துஸக்கிரு அல்லாஹிரா ஃபைன்னா துஸக்கிருக்கும் அல்லாஹிரா. அல்ல நபி அவங்க சொன்னாங்க அது உங்களுக்கு ஆகிரத்தை மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடியது. எனவே எங்கட மௌத்தை ஞாபகப்படுத்த எங்கட ஆகிரத்தை ஞாபகப்படுத்த தான் நாங்கள் அந்த கபர் அடிக்க போறோம். ஒழிய அதுல இருக்கக்கூடிய அவுளியாக்காக வேண்டியோ, நல்ல மனுஷனுக்காக வேண்டியோ, சாலியானவர்களுக்காக வேண்டியோ இல்லை என்றத முதலாவது விஷயமாக இந்த ஜியாரத்தினுடைய கன்செப்ட், ஜியாரத் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் விளங்கணும். எனவே ஜியாரத்தில் என்னது சுன்னத் என்னது? நாங்கள் போகக்கூடிய இடத்துல துவா ஓதணும், அந்த இடத்துல போயிட்டு படுத்துக்கொண்டோ அழுந்து கொண்டோ துவா கேட்டுக்கொண்டோ இல்லை, ஒரு மௌத்தை நாங்கள் நினைச்சி சலாத்தை சொல்லி கொஞ்சம் நேரம் நாங்கள் அமைதி காத்துட்டு திரும்பி வாரது, இவ்வளவு தான். அங்கனி பேர் தொழுகிறதும் இல்லை, ஓதுறதும் இல்லை, அல்லது அங்கனி பேர் அழுந்து கொண்டிருக்கிறதும் இல்லை, அல்லது அவங்கக்கிட்ட போய் துவா கேட்கிறதோ, இதை ஒன்றுமே செய்யறதுக்கு இஸ்லாம் வழிகாட்டி தந்தில்லைன்றத முதலாவது விடுவாங்க நாங்கள் விளைந்து கொள்ள கம்மிப்பட்டோம்.